வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பு பார்க்க போறது விற்காத வீட்டு மனைகள் விற்கிறதுக்கு என்ன எந்திரம் பயன்படுத்தணும் இதை பத்தி பார்ப்போம். அதாவது நிறைய பேர் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலவங்க வந்து லோன் வாங்கியிருப்பாங்க, எல்லாம் கடன்கள் வாங்கியிருப்பாங்க. வாங்கின கடனை இந்த நிலத்தை வித்தாதான் முடியும் அப்படி சொல்லுவாங்க. பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் அதை விற்க விட மாட்டாங்க. ஒரு சில கோல் சொல்றவங்க இருப்பாங்க, அது இது இந்த நிலத்தை வாங்காத ஆகாதது அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணலாம்னு சொன்னா, நம்ம இந்த ஒரு எந்திரம் இருக்குது, இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க வீட்டுல நாலு மூலையில இருந்தும், அதாவது ஒரு மூணு வெத்தலை வச்சுக்கணும், மூணு வெத்தலைக்கு மேல ஒரு எலுமிச்சைப்பழம், எலுமிச்சப்பழம் அந்த டைம்ல வைக்கணும். மூணு வெத்தலையில ஒரு மூலையிலிருந்து கொஞ்சம் போல மண்ணு, இன்னொரு மூலையிலிருந்து கொஞ்சம் போல மண்ணு, இன்னொரு மூலையிலிருந்து கொஞ்சம் போல மண்ணு, இன்னொரு மூலையிலிருந்து கொஞ்சம் போல மண்ணு, இந்த நாலு மூலையிலிருந்து மண் எடுத்து அதுக்கு மேல ஒரு எலுமிச்சப்பழம் வச்சு என்ன பண்ணணும் சொன்னா, அதை எடுத்து இந்த நான் ஒரு எந்திரம் காட்டியிருக்கிறேன், இந்த எந்திரத்தை சரியா வரைஞ்சி அதுக்கு சாப விமோசனம்லாம் பண்ணி எடுத்து அதுக்கு மேல அந்த வெத்தலையும் மண்ணு எலுமிச்சப்பழத்தை எல்லாத்தையும் வச்சு இந்த மந்திரத்தை வந்து உருவேத்தணும். மந்திரம் எதனி பார்த்தா, ஓம் ஏ நம சிவ சிவ அறிவோம் ஐயும் கிளியும் குபேரா சுவாகா. இதுதான் இந்த எந்திரத்தோட மந்திரம். இதை வந்து ஒரு 1008 தடவை அந்த தகட ஒரு கொஞ்சம் கையில கொஞ்சம் திருநீர் எடுத்து ஜபிச்சுக்கிட்டு தகடு மேல அப்படி போட்டு 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 நீங்க உருஜபிக்கணும். ஒரு 1008 தடவை சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு சொன்னா, நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்துல ஈசான மூலையில ஒரு சின்ன பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துல கொஞ்சம் பால் ஊற்றி, கொஞ்சம் பன்னீர் ஊற்றி, கொஞ்சம் எலுமிச்சப்பழ சாறெல்லாம் ஊற்றி எடுத்து சுத்தி பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள இந்த எந்திரத்தை, இதுல திசை போட்டிருக்கோம், தெற்கு கிழக்கு மேற்கு வடக்கு அப்படி போட்டிருக்கு. அந்த திசை எப்படி இருக்கோ அந்த திசைக்கு ஏத்தவாறு கரெக்டா புதைச்சு வைக்கணும். புதைச்சு வச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த வீடு வந்து கரெக்டா ஒரு 41 நாளைக்குள்ள வித்துரும் அந்த நிலம். இப்ப இது வந்து நிலத்துக்கு தான் ஒத்து வருமா, வீடுகள்லாம் விற்கணும்னா அந்த இடத்துல மண்ணு வர முடியாது, சில அப்பார்ட்மெண்ட்லாம் விற்கணும்னு சொன்னா மண்ணு வர முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல இருந்து ஒரு எலுமிச்சப்பழம், எலுமிச்சப்பழமும் ஒரு தேங்காயும் அந்த வீட்டை ஃபுல்லா சுற்றி கொண்டு வந்து அந்த எலுமிச்சப்பழமும் தேங்காயும் இந்த தகட்டு மேல வச்சு அதை ஜபிக்கணும். ஜபிச்சு அந்த தகடை ஈசான மூலையில ஏதாவது ஒரு இடம், ஒரு நல்ல இடம், சுத்தமான இடம், காலியான இடம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல, அந்த தெரியாத இடத்துல, யாருமே பார்க்க முடியாத இடத்துல, அந்த இடத்துல நீங்க இந்த எந்திரத்தை அந்த திசை நோக்கி வச்சிடணும். வீடுகள்லையும் அதே போலதான், வீடுகள் விற்பனை பண்ணினாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஈசான மூலையில இடம் இருந்துன்னு சொன்னா ஈசான மூலையில வைக்கலாம். இப்படி காலி நிலத்துக்கு நம்ம மண்ணு கொண்டு வந்துடலாம், மற்ற இடங்கள்ல நீங்க ஒரு எலுமிச்சப்பழமோ தேங்காயும் கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணுனா விரைவில் உங்களுடைய அந்த வீடுகள், இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாமே உடனே விற்பனை ஆகும். இந்த வீடுகள் நிலங்கள் எல்லாமே உடனே விற்பனை ஆகும். நன்றி, வணக்கம்.